ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 23வது ஆட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுனாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சு தாக்கு பிடிக்க முடியாமல் 20 ஓவர் முடியல 9 விக்கெட் இழப்பிற்கு 108 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அதில் அந்த அணியில் அதிகபட்சமாக அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல் 44 பாலில் 50 ரன்களை வந்து அடிச்சிருந்தார். சிஎஸ்கே அணி தரப்பில் பார்த்திங்க அப்படின்னா தீபக் சஹர் அதிகபட்சம் 3 விக்கெட்டுகளும், இம்ரான் தாகிர் மற்றும் ஹர்பஜன் சிங் இவங்க இரண்டு பேரும் தலா 2 விக்கெட்டுகளும், ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட்டில் வந்து கைப்பற்றிருந்தாங்க. அதன் பிறகு 109 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு இலக்கை நோக்கி கலந்து இறங்கினா சிஎஸ்கே அணி 18வது ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றுட்டாங்க. இதில் இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியோட பவுலர் தீபக் சஹார் வந்து மொத்தம் 17 டாட் பால்ஸ் வந்து வீசியிருக்காரு. இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் எந்த ஒரு சிஎஸ்கே பவுலரும் கூட 17 டாட் பால்ஸை வீசினதே கிடையாது. இது வந்து ஒரு புதிய சாதனையாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சிஎஸ்கே அணியோட அதிரடி ஆட்டக்காரர் சுரேஷ் ரெய்னாவோட கேட்சை கேகேஆர் அணியோட சுழற்பந்து வீச்சாளர் பியூஷ் சாவ்லா அபாரமான முறையில் ரோலிங்காக போய் பிடிச்சிருப்பாரு. அவர் மட்டும் அந்த கேட்சை பிடிக்கல அப்படின்னா அதிரடியாக விளையாண்ட சுரேஷ் ரெய்னா சீக்கிரமே ஆட்டத்தை முடிச்சிருப்பாரு. அதனால் சிஎஸ்கே அணி ரன் ரேட் அடிப்படையில் இன்னும் ஒரு வலுவான நிலையில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் ரொம்பவே மந்தமாக சிஎஸ்கே அணி 18வது ஓவரில் தான் வெற்றி இலக்கை ஏற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய சிஎஸ்கே மேட்சை பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் தனுஷ் மற்றும் டைரக்டர் அட்லி மருது படத்தில் விஷாலுக்கு வில்லனாக நடித்த ரோலக்ஸ் பாண்டி இவங்கெல்லாம் வந்து மேட்ச் பார்க்கறதுக்காக சென்னை ஜெயப்பிரகாஷ் ஸ்டேடியத்துக்கு வந்தாங்க. இது வந்து அங்கே மேட்ச் பார்க்க வந்த ரசிகர்களை பெரிய அளவில் உற்சாகத்தில் ஆர்த்திச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த ஆட்டத்தில் 14வது ஓவரை சிஎஸ்கே அணியோட பவுலர் ஸ்காட் குஜிலினி வந்து வீசியிருப்பார். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல் அபாரமான ஒரு சிக்ஸரை தூக்கி அடிச்சிருப்பார். அப்போது பவுண்டரி லைனில் ஃபீல்டிங்காக இருந்த சிஎஸ்கே அணியோட சுழற்பந்து வீச்சாளர் ரவீந்திர ஜடேஜா அந்த பாலை ரொம்பவே அபாரமாக பாய்ந்து சிக்ஸருக்கு போகாமல் எல்லை கோட்டுக்கு வெளியே வந்து தட்டி விட்டுருப்பார். இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பந்தில் வெறும் 1 ரன் மட்டுமே எடுக்கப்பட்டுச்சு. ரவீந்திர ஜடேஜாவோட ஃபீல்டிங் அந்த இடத்துல ரொம்பவே அபாரமாகவும் இருந்துச்சு. இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி கேகேஆர் அணியை வீழ்த்தியது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா தான் விளையாடிய 6 போட்டிகளில் 5 போட்டிகளில் வெற்றி பெற்று ரொம்பவே கம்பீரமாக இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் புள்ளி போட்டியில் முதல் இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.